தினந்தோறும் பாய் வீட்டு நிக்கா பிரியாணி சாப்பிடணுமா? நமது ஈரோடு பிரியாணி பாளையம் உயர் ரக சீரக சம்பா அரிசி மற்றும் தரமான வெள்ளாட்டுக்கறியில் தயார் செய்த பாய் வீட்டு கல்யாண பிரியாணி. மேலும் சைனீஸ், தந்தூரி, ஷவர்மா, கிரில், ஃப்ரெஷ் ஜூஸ் போன்ற அனைத்தும் கிடைக்கும். பிரியாணி பாளையம், லோட்டஸ் ஹாஸ்பிட்டல் அருகில், கொல்லம்பாளையம், ஈரோடு. தொடர்புக்கு 9992104046 9629980046. உங்களது 2D பிளான், 3D எலிவேஷன், வீடியோ எடிட்டிங் போன்ற அனைத்து ப்ராஜெக்டுகளுக்கும் அணுகவும் கற்கே கசரர. தொடர்புக்கு 9994704620. உலக சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்கள். நான் உங்கள் பிரதர்ஸ் குக்கிங் சபீர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, தர்பூசணி பழத்தை வச்சு ஒரு சூப்பரான சர்பத் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இந்த தர்பூசணி சர்பத் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. அதுவும் டெல்லியில் ஸ்ட்ரீட்டில் எல்லா இடங்கள்லையும் இந்த ஒரு ஃபேமஸான சர்பத் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே செஞ்சிடலாம். ஆனால் இதுக்கு ரூஃப் ஹவ்ஸா அப்படின்னு சொல்லி ஒரு லிக்விட் மட்டும் ஊற்றுவோம். அது மட்டும் சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும்தான் கிடைக்கும். அது வாங்கிட்டிங்கன்னா போதும். இந்த டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியன்ட்டே அதுவும் தர்பூசணி பழம் தான். ஸோ இப்போ வாங்க, ஒரு சூப்பரான தர்பூசணி சர்பத் எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இந்த வீடியோவை இணைந்து வழங்குவோர் கற்க கசடர கல்வியும் சினிமாவும். இன்றைக்கி வந்து இந்த தர்பூசணி சர்பத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். ஆக்சுவலாக தர்பூசணி வந்து ஒரு முழு பழம் எடுத்து அதை அழகாக கட் பண்ணி, நிறைய யூடியூப் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, சூப்பராக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி போடுவாங்க சின்ன சின்ன டைசஸாக. ஸோ நானும் அந்த மாதிரி சூப்பராக கட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரூட் வந்து மார்னிங்கே வாங்கி வச்சுட்டதுனால அதை நம்ம ஆல்ரெடி ஒரு பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். ஸோ இந்த பீஸை வந்து நம்ம நார்மலாக எப்படி கட் பண்ணுவோமோ அதை மட்டும் இப்போ காமிச்சு நீட்டாக கட் பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், தர்பூசணி ஒரு கால் பகுதி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஃபுல் க்ரீம் மில்க், காய்ச்சாத பால் ஒரு லிட்டர் எடுத்து வச்சுருக்கோம். சர்க்கரை ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். நான் சொன்னேன் அந்த ரூஃப் ஹவ்ஸா அந்த ஒரு ஃப்ளேவர்டு ட்ரிங்க் வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம தர்பூசணியெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சீடெல்லாம் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நம்ம குடிக்கும் பொழுதே அந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். முதல்ல இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற தர்பூசணி பழத்தை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை பாலோடு சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இது பால் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திங்கன்னா மட்டும்தான் நல்ல ஒரு சுவை கிடைக்கும். இதை வந்து காய்ச்ச வேண்டியதில்லை, அப்படியே குடிச்சுக்கலாம். ஒருவேளை பச்சை பால் வாசனை பிடிக்காதவங்க பாலை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். பாலை காய்ச்சிரும்னு சொன்னால் இதில் ஆடை கட்டிடும். ஸோ ஆடை கட்டிட்டால் இது நம்ம குடிக்கும் போது ஆடை டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ஒரு சிலருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது, அதனால தான் நம்ம இதுக்கு வந்து பச்சை பால் எடுக்கிறோம். இப்போ நம்ம போட்ட சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க ஐஸ் க்யூப்ஸை தர்பூசணி பழத்தோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க ஐஸ் க்யூப்ஸை தர்பூசணி பழத்தோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க ரூஃப் ஹவுஸா அந்த இதை வந்து இந்த இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். கலக்கும் போது நம்ம அந்த ரூஃப் ஹவுஸாக போட்டதுனால நமக்கு ஒரு அந்த பிங்க் கலரில் இந்த மில்க்கு மாறிடும். ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கூலிங், இந்த வாட்டர்மெலான், அந்த மில்க், அந்த ரூஃப் ஹவுஸா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இது சம்மருக்கு
ரொம்ப ஒரு அருமையான ட்ரிங்க். பாருங்க அந்த பால் வந்து கலர் ரோஸ் கலர்ல ஆயிடுச்சு. ஓகே, ஒரு சூப்பரான நம்ம தர்பூசணி பழத்தில் ஒரு சர்பத்தை செஞ்சிட்டோம். இப்போ இந்த சர்பத்தை நானும் என் தம்பியும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இது ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க்கு. இப்போ ரம்ஜான் மாதம் அப்படிங்கிறனால இஃப்தாருக்கெல்லாம் கூட இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இதை வந்து நாங்கள் ரெண்டு பேரும் டேஸ்ட் பண்ணி பார்க்க காட்ட போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரிங்க்கு. நான் வந்து டெல்லி போயிருந்தப்போ ரொம்ப விரும்பி சாப்பிட்ட ஒரு டிஷ் இது. சாரி, ஒரு ஜூஸ் இது. இந்த பச்சைப்பாலுடைய வாடையை சுத்தமாக இல்லை, ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த ஒரு சூப்பரான தர்பூசணி சிறப்பத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிரதர்ஸ் குக்கிங் அண்ட் வீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.